ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்ன ஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் 14 ஜூன் 2024, இன்று வெள்ளி. சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலருக்கு ஒரு கழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம். வாங்க, புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்கப்பா. வாங்க, முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம். ஒன்று, தப்ப முடியாதபடி போடப்படும் பிடி. தப்பிக்க முடியாத மாதிரி ஒரு பிடி போடுவாங்களாம்ப்பா. அது என்ன பிடி? அது அது செய்திகள்லாம் படிச்சிருப்பீங்க தெரியுமா, போலீஸ் கிடுக்கு பிடி விசாரணை அப்படின்ட்டு. சமயத்தில் மனைவி கூட அந்த விசாரணைலாம் பண்ணுவாங்க. எங்கே போனீங்க, ஏன் இவ்வளோ லேட்டு, எப்போ வருவீங்க, எங்கே இருக்கீங்க, ஃபோன் பண்ணி கேட்பாங்க சமயத்தில், எங்கே இருக்கீங்க, இந்த மாதிரி. இதெல்லாம் வந்து கிடுக்கு பிடி விசாரணை. இதெல்லாம் வந்து ஏமாற்ற முடியாது, உண்மையை சொல்லி தான் ஆகணும். ஸோ கிடுக்கு பிடி அப்படின்னு போட்டுலாம். கிடுக்கி பிடி. சரி, ஆறு, கீழே இருந்து வேல். கீழே முடியுது, என்னென்னு பார்க்கலாம். அணையில் தண்ணீரை தேக்கி வைத்தால் ஆண்டுதோறும் பலன். அணையில் தண்ணீரை தேக்கி வைத்தால் ஆண்டுதோறும் பலன். கீ தான் அது, தேக்கி போட்டுடலாம். தேக்கி. ரெண்டு, மேலே இருந்து கீழ். பீல ஆரம்பிக்குது. புலவு, புலவு வந்து பீல ஆரம்பிக்குதுப்பா. பிரியாணி தான் அது, பிரியாணி. இங்கே ரீல முடியுது, என்னென்னு பார்க்கலாம். ஐந்து, வளம் இருந்த இடம். ஐந்து, வளம் இருந்த இடம் என்னென்னு பார்த்தா, சோகத்தை குறிக்கும் ராகம். சோகத்தை குறிக்கிற ராகம் வந்து என்ன? ரீல முடிகிற ராகம் பாது. சோகத்தை குறிக்கும் ராகம் புகாரி. புகாரி வந்து பிரியாணி கிடப்பாது, அது வந்து ராகம் கிடையாது, பிரியாணி விற்கிற கடை. இது வந்து முகாரி, முகாரி தான் சோகத்தை குறிக்கிற ராகம். முகாரி பாடாதே அப்படின்வாங்க. முகாரி பாடாதுன்னா வந்து அழுது வழியாது அப்படின்னு அர்த்தம். ஐந்து, மேலே இருந்து கீழ். மூல ஆரம்பிக்குது. மேலிருந்து கீழ் ஐந்து. நண்பனுடன் ஆலோசித்த பின் நல்ல டாஸ் கிடைத்தது. ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அப்படியே ஆலோசனை பண்ண அப்புறம் நல்லதாக ஏதோ ஒன்று கிடச்சிதான்ப்பா. என்ன கிடச்சிது? மூணு கிடைக்குது. மூல ஆரம்பிக்குது அது, முடிவு. சில பேர்கிட்ட பேசி முடிச்சுட்டு வந்தோன்னா என்னடா பேசணும் அப்படின்னே குழம்பி போயிருப்போம். என்ன பேசணும், என்ன முடிவு எடுத்திருக்கோம், ரெண்டுமே தெரியாது. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. முடிவு தெளிவாக வந்தோன்னு குழப்பி விட்றானுங்க. சரி, டீல முடியுது, என்னென்னு பார்க்கலாம். ஏழு, டீல முடியுது. எட்டிய வரை பாயும் ஆயுதம். டீல முடிகிற எட்டிய வரை பாயும் ஆயுதம், ஆயுதம் ஈட்டி போடலாமா? எட்டிய வரை பாய்வது ஈட்டி. ஏதோ எதுக மோனையாக வரும்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, ஏழு, மேலிருந்து கீழ். ஈல ஆரம்பிக்குது. இதற்கு ஒரு நாள் தான் ஆயுசு. இது முதல் நாள் கூட கேட்டிருந்தாங்களேப்பா. ஈசலுக்கு ஒரு நாள் தான் ஆயுசு, ஈசல் பூச்சிக்கு. பதினொன்று, இடமிருந்து வளம். எல்ல முடியுது. டேஸ்லை கண்டால் நாயை காணோம், கள்ள கண்டா நாயை காணோம், நாயை கண்டா கள்ள காணோம். பதினொன்று, மேலிருந்து கீழ். கால ஆரம்பிக்குது. பாடல் எழுதுபவர், பாடல் எழுதுபவர் வந்து கவி. இது வந்து இது போன வாரம் கூட பேசணும்ல, கவினா இன்னொரு பொருளும் இருக்கிறது. கவினா குரங்குன்னு அர்த்தம். ஸோ கவிதை எழுதுபவரும் கவி தான், வந்து மரத்து மேலே இருக்கிறதுக்கு பேரும் கவி தான். சரி, இங்கே ஒன்று, மேலிருந்து கீழ். கீழே ஆரம்பிக்குது, என்னென்னு பார்க்கலாம். டேஸ் வெட்டன மர, இது படிச்சிருப்போம்ல ஒன்றாம் கிளாஸில், கிட்டாதாயின் வெட்டன மர அப்படின்ட்ட. கிட்டாதாயின், அதாவது ஒன்று கிடைக்கலன்னா மறந்துடணுமா, அதே நினச்சி புலம்பெற்றக்கூடாது, சட்டுனு மறந்துடணும். எட்டு, வளம் இருந்த இடம். தாள முடியுது. வீண் பெருமை, தேவையில்லாமல் பெருமை அடிச்சுக்கிறது. அது என்ன சொல்லுவாங்க, சும்மா பந்தா விடாதுன்னுவாங்கள. பந்தா, இது தமிழ் வார்த்தை இல்லைப்பா. அது பந்தா வந்து வடமொழிச்சொல், ஹிந்தியில் கூட பந்தா தான் நினைக்கிறேன் அது. சரி, எட்டு, மேலிருந்து கீழ். எட்டு, மேலிருந்து கீழ். காவு, காவுக்கு இன்னொரு வார்த்தை பலி. பன்னிரெண்டு, ஒரு சின்ன வார்த்தை இருக்குது, பார்த்துடலாம். இன்ல முடியுது. தலைவாழ் உயிரினம், ஏதோ காட்டில் வாழ்கிற உயிரினத்தை சொல்கிற மாதிரியே சொல்கிறாங்க. தலைவாழ் உயிரினம் பேன் தான், தலையில் வேறு எதுவுமே உசுரோடு இருக்காது. சரி, ஒன்பது, வளம் இருந்த இடம். லீல முடியுது. மிளகாய் ஆங்கிலத்தில், மிளகாய் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம், சில்லி தான், சில்லி. பதினாலு, கீழே இருந்து மேல். இல்லை முடியுது. இது வந்து சக்தி, சக்திக்கு இன்னொரு வார்த்தை இல்லை முடியுதுன்னு போடலாம். ஆற்றல், ஆற்றல். அப்புறம் வந்து பதிமூன்று, இடமிருந்து வளம். இரு இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். போதிய அளவுக்கு குறைவாக பொருள் உள்ளது. தேவையானதை விடையும் கம்மியாக இருந்தால் என்ன சொல்லுவோம் அதை? இருலாம் இருக்குது. ஆறு எழுத்து.
பற்றாக்குறை போடலாமா? பற்றாக்குறை இங்கே பேல ஆரம்பிக்குது. 13 மேல இருந்து கேள்வி பார்க்கலாம். பீச் தின்பண்டம் தேங்காய் மாங்காய் டேஷ் சுண்டல். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். 19 இடமிருந்து வளம் நீலமுடியுது. முருகன் மீது பக்தி பாடல்கள் பாடி புகழ் பெற்றவர் பெங்களூர் டேஸ் அம்மாள், பெங்களூர் ரமணி அம்மாள். 19 கேள்வியில் இருந்து மேல் ரேல் ஆரம்பிக்குது. ஆறாத காயம், ஆறாத காயம் வந்து என்ன சொல்லுவாங்க? ரேல் ஆரம்பிக்குது. ரணம் ஆட் இம் அப்படின்னு இருக்குது. அது என்ன ஆட் இம் அப்படின்னு பார்க்கலாம். 14 வளம் இருந்த இடம் சிறிது பணம் கிடைத்தவுடன் கால் தலைகால் தெரியாமல் டேஸ் போட்டான். தலைகால் தெரியாமல் என்னப்பா போட்டாம ஆட்டம் போட்டான் போட்டலாமா? சரி. 10 மேலிருந்து கீழ் கூ இருக்குது. அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க இது வர வேண்டும். அனுபவம் அதிகமாகச்சுன்னா என்ன வரணுமாப்பா? கூ இருக்குது. 5 எழுத்து. அனுபவம் அதிகரிக்க பக்குவம் வர வேண்டும். பதினைந்து இடமிருந்து வளம் வேலை ஆரம்பிக்குது. சௌகரியம், சௌகரியம் வந்து வசதி தான். சரைன்னு இருக்குது. என்ன சரை பார்க்கலாம். 18 கீழ் இருந்து மேல் போர்க்களத்தின் இடையே வீரர்கள் தங்கும் இடம். இது வந்து வீரர்கள் பாசறைப்பா. பாசறைனா வந்து அவங்க அப்படியே ஃபைட்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் டயர்டாக வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு காப்பி கீப்பி குடிச்சிட்டு திரும்ப போய் ஃபைட் பண்ண போவாங்க. அதுதான் பாசறை. நம்ம அரசியல் கட்சிகள்லாம் கூட நிறைய வந்து அவங்களோட ஆஃபீஸுக்கு பேர் இப்படி தான் வச்சுருப்பாங்க. பாசறை, ஆனால் அவன கட்சி பாசறை அப்படின்ட்டு. பாசறைனா வந்து அவங்க தொண்டர்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிற இடமா. அப்படி வந்து நடுவில் வந்து கட்சி பணிகளுக்கு நடுவில் வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப அந்த போர்க்களத்துக்கு போகிற மாதிரி போவாங்க. சரி. 17 இடம் இருந்த வளம் இம்பா அப்படின்னு இருக்குது. என்னையா அது? பாடும் பறவை, பாடும் பறவை வந்து இம்பா வருது. வானம்பாடி, குயிலெலாம் கொடுக்க மாட்டாங்களா? அப்படி பெரிய வார்த்தையை தான் கொடுக்குறாங்க வானம்பாடின்ட்டு. யாராவது அது பாடுறதை கேட்டிருக்கீங்களாப்பா? நானும் கேட்டதில்லை. சரி. 17 மேலிருந்து கீழ் வாழ ஆரம்பிக்குது. வடக்கிலிருந்து வீசுவது இந்த காற்று. வடக்கிலிருந்து வீசுவது வாடை, தெற்கிலிருந்து வீசுவது ட்ரெண்டல். இதெல்லாம் தெரியும் எல்லாருக்குமே. திடீர்னு இருக்குது. 16 மேலிருந்து கீழ் திருடனின் ஜோடி சரியாக இல்லை. திருடனின் ஜோடி திருடி அது சரியா இல்லையா அப்படின்னு கழிச்சு போட்டிருக்க வார்த்தை இது. தீ டி இருக்குது. தீ ரூ டி, இந்த ரூவன் டியும் கழிச்சு போட்டிருக்கோம். 20 வளம் இருந்த இடம் ரூவில் முடியுது. முகத்தின் அழகை கெடுக்கும் இது. முகத்தின் அழகை பரு. சரி. அப்புறம் வேற எங்கே இருக்குதா? ஒரே ஒரு சின்ன வார்த்தை மட்டும் பாக்கி இருக்குதுப்பா. 3 வளம் இருந்த இடம் அது என்னன்னு பார்த்துடலாம். 8 டேஸ்காய் கறிக்கு உதவாது. 8 சுரைக்காய் கறிக்கு உதவாது. ப்ராக்டிக்கலாக படிங்க. அவ்வளவுதான், முடிஞ்சுது. அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன். நீங்கள் விடைகளை ஒரு வாட்டி சரி பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து நேற்று கேட்ட கேள்விகளுக்கான விடைகள் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதையும் நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன். அந்த விடைகளை நீங்கள் ஒரு வாட்டி சரி பார்த்துக்கலாம். அவ்வளவுதான். இன்றைக்கு என்னுடன் சேர்ந்த இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். பபாய்.